சஜிதாவாக மூவ் பண்ணக்கூடாது, சஜிதாவில் இருந்து நடக்கலாமா? சஜிதன் அப்படி இருக்கக்கூட செய்யணும். அப்ப சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள் பனி இஸ்ராயலுக்கு சொன்னதுனால நம்ம என்ன வழங்கணும்? அப்ப இந்த சஜிதாவுக்கு அந்த அர்த்தம் இல்ல, இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ள விஷயம். அதனால அப்ப சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? அது பணிவப்ப திம்மல நெஞ்ச நிறுத்திட்டு போகாம அரக்க ஒடுக்கமா போகன்ற அர்த்தம். இந்த சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? ஒதுகுருள் பாப சுஜதன், சஜிதா செய்தவர்களாக இந்த வாசலில் நுழையுங்கள் என்றால் பணிவாக நுழையுங்கள், கர்வம் பிடித்தவர்களாக நெஞ்ச நிமித்து கொண்டு என்ன செய்யாதீங்க, நுழையாதீங்க என்ற அர்த்தத்தில் இந்த வசனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப சஜிதாவுடைய அர்த்தம் இதுக்கு என்ன செய்வீங்க கேட்கணுமா இல்லையா? ஒரு ஊருக்குள் நுழையும் போது சஜிதா செஞ்சு நுழைஞ்சாங்கன்னு விளங்குவேப்பா, இதுக்கு மட்டும் பணிவுன்னு சொல்றியா இல்லையா? ஏன் அப்படி சொல்ற? இது ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தினது, அப்ப இதான் அர்த்தம். ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முந்தி உள்ளதுக்கு என்ன அர்த்தம்? சஜிதாவுக்கு பணிவுன்னுதான் அர்த்தம். இந்த நத்தி இதெல்லாம் அந்த அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி வந்து நாலாவது சூறாவுல 154வது வசனத்திலையும் இதே மேற்ற வேற வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றான், அவர்களுக்கு நாம் சொன்னோம் உதுகுலுல் பாப சுஜதன், இந்த வாசல் வழி வாசல்ல சஜிதா செய்தவர்களாக நீங்கள் நுழையுங்கள், அதாவது பணிவாக நுழையுங்கள். இதான் அர்த்தம். அவங்களும் அந்த அர்த்தம் செய்வாங்க, நம்ம அந்த அர்த்தம் தான் செய்யறோம். அப்ப இங்கேயும் சஜிதானம் வந்திருக்குதுப்பா. நீ செஞ்சு அதே அர்த்தத்தை செய்ய வேண்டிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செஞ்சிய அந்த அர்த்தத்தை செய்ய வேண்டியதானு கேட்டா, இல்ல இல்ல இதுக்கு இந்த இடத்துல பணி உண்டுதான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் மலக்க கொண்டே அவர் காலில் கொண்டே வச்சு நெத்திய வச்சு நிலத்தில் வைங்க எப்படி எல்லாம் சொல்லுவான், அவனுக்குரிய இபாதத்தை ஆக்கியிருக்கிறான். அப்ப சஜிதாவுக்கு இந்த பொருளும் கிடையாது, அதை நம்ம வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து 7வது சூராவுல 161வது வசனம், அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஒதுகுருள் பாப சுஜதன் நகபீர் லக்கும் ஹத்தாயாக்கும், இந்த வாசல்ல நீங்கள் சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள், உங்களுடைய பிழைகளை நாங்கள் மன்னிப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதனையும் சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? சஜிதா செய்தவர்களாக நுழையுங்கள் வர்றதுனால, சஜிதா செய்தவர்களாக இருந்தார்கள் வந்தா கூட சஜிதான் அர்த்தம் செஞ்சு போயிடலாம். இங்க என்ன வருது? சஜிதா செய்தவர்களாக நீங்கள் நுழைய வேண்டும், போய்கிட்டே இருக்கணுமா? சஜிதா செய்தவர்களாக போங்கள் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்க முடியல? சஜிதாவுடைய இப்ப உள்ள சஜிதாவுடைய அர்த்தம் கொடுக்க முடியவில்லை, அப்ப உள்ள சஜிதாவுடைய அர்த்தம் தான் கொடுக்க முடிகிறது. பணிவா போங்க என்று இது வந்து 761 இருக்கிறது. அதே மாதிரி வந்து சஜிதாவுக்கு வந்து உதாரணமா வந்து சஜிதாண்டா என்ன வேணும்? நெத்தி, நெத்தி அவசியம். நெத்தி இருந்தா தான் சஜிதா செய்ய முடியும், மூக்கு இருந்தா தான் சஜிதா செய்ய முடியும், கை கால்லாம் இருந்தா தான் சஜிதா செய்ய முடியும். அல்லாஹ் என்ன சொல்றான் குர்ஆன்ல, அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வமன் ஃபில் அர்லி, வானத்தில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? இப்ப சஜிதாண்டா சஜிதாண்டே நமக்கு சிந்தனையில ஓடுது, அதோட நிறுத்திக்கல. அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்யறது எதெல்லாம் சஜிதா செய்யுதுனா, வஷம்சு சூரியன் சஜிதா செய்கிறது. சூரியனுக்கு நெத்தி எங்க இருக்கு? சூரியனுக்கு மூக்கு எங்க இருக்குது? சூரியனுக்கு கை எங்க இருக்குது? சூரியனுக்கு முட்டுக்கால் எங்க இருக்கு? அதெல்லாம் வச்சதான சஜிதா. சூரியன் சஜிதா செய்து நல்லா சொல்றான், சூரியன் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றது, உல் கமரு சந்திரன் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றது, உன் நுஜூமு நட்சத்திரங்கள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன, உல் ஜிபாலு மலைகள் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கின்றன, உல் ஷஜரு மரம் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறது, உத் தவாபு கால்நடைகள் எல்லாம் சஜிதா செய்கிறது, உல் கதீரும் மினன் நாஸ் மனிதர்கள் அதிகமான பேரும் செய்தா செய்ய, மனுஷன் மட்டும் எல்லாரும் சொல்ல மாட்டாங்க, மனிதர்கள் அதிகமான பேர் என்ன செய்யறாங்க, அல்லாவுக்கு சஜிதா செய்யறாங்கன்னு சொல்றான். இப்ப இந்த இடத்துல சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல சஜிதா என்பதற்கு இந்த இப்ப சொல்றாங்களா, நம்ம நம்ம தொழுகை செய்யறமே இந்த சஜிதாவா காலில் விழுகுறதா? கிடையாது. அல்லாவுடைய காலில் விழுகுறாங்க இல்ல, சூரியன் சஜிதாவை செய்யுது இல்ல, சூரியனை அல்லாஹ் வந்து என்ன வேலை செய்வதற்கு படைச்சிருக்கிறானோ அந்த வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்கு அர்த்தம். சூரியன் சைதா செய்யணும் அர்த்தம், உதிக்க சொன்ன நேரத்தில் உதிக்குது, மறைய சொன்ன நேரத்தில் மறையுது, கிரகணம் பிடிக்க சொன்ன நேரத்தில் கிரகணம் பிடிக்கிறது, அது என்னென்ன மாதிரி அல்லாஹ் அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறானோ அதன்படி அது நடக்கிறது. சந்திரனுக்கு அல்லாஹ் என்னென்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிறானோ அது சொன்ன மாதிரி தேயுது வளருதா? தேயுது வளரலாம் இல்ல, அது அந்த மாதிரி சுற்றுகிற காரணத்தினால் நமக்கு தேய்கிறதாகவும் வளர்வதாகவும் தெரிகிறது, அதனுடைய வேலை அது செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. நட்சத்திரங்களே எல்லாம் எதுக்கு படைத்திருக்கிறானோ அந்த வேலை ஒழுங்கா செய்யுது. அப்ப எல்லாத்துக்கும் என்ன அர்த்தம்? பணியுதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன சஜிதாங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இது இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே சூரிய சந்திரன் இருக்குதுல, அவை சஜிதா செய்கின்றன சொன்னா அப்ப என்ன அர்த்தத்துக்கு போயிருந்தே? இஸ்லாம் வந்த பிறகு சூரிய சந்திரனை படைச்சாதான் நீங்க இந்த அர்த்தத்தை கொடுக்க முடியும். இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே சூரியன் சந்திரன் எல்லாம் இருக்கிறது, ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னாடி இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவை பணிகின்ற அவை சஜிதா செய்கின்றன சொல்லப்பட்டால்
அதுக்கு என்ன அர்த்தம் தான் கொடுக்கணும்? அவை பணிகின்றன. அல்ல, நீதான் உயர்ந்தவன், நான் வந்து உன்னுடைய படைப்பு என்று தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொண்ட மாதிரி அவருடைய செயல்கள் அமைந்திருக்கின்றன. அப்ப இந்த வசனம் வந்து 22 அத்தியாயத்தில் 18 வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்வுக்காக வேண்டி சூரியன், சந்திரன், நட்சத்திரம், கால்நடைகள், மரங்கள், இது மாதிரி எல்லாமே, மலைகள் எல்லாமே வந்து அல்லாஹ்வுக்கு சேதா செய்கின்றன, அல்லாஹ்வுக்கு பணிகின்றன்னு அர்த்தம். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்ற மட்டும் கரெக்டா புடிச்சுக்கிட்டு காலில் உள்ள கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா இதுக்கெல்லாம் என்னென்ன அர்த்தம்? ஏன் ரசூலுல்லா காலத்துக்கு முந்தின விஷயத்துக்கு ஏன் போய் அந்த அர்த்தம் கொடுக்குறீங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ரசூலுல்லா காலத்துக்கு முந்தின அர்த்தம், அவங்க போய் சரிதா செஞ்சாங்க, அவங்க காலத்தில் இந்த வார்த்தையை சொல்லப்பட்டுச்சுன்னா இந்த அர்த்தம் எப்படி கொடுக்க முடியும்? இதை வந்து விளங்காம என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள். அதே மாதிரி வந்து யூசுப் நபி வந்து ஒரு கனவு காண்றாங்க. அது குர்ஆன்ல 12 சூராவில் இருக்கிறது. என்ன கனவு காண்றாங்க? சிறுவராக இருக்கும்போது காண்றாங்க. கண்டு தகப்பனார்கிட்ட வந்து சொல்றாங்க, இன்னி ராயித்து அகத அசர கௌகபன் வஷம்ச உல் கமர ராயித்துஹும் லீ சாஜிதீன், நான் வந்து 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சஜிதா செய்ய கண்டேன். யார் சொல்றா? யூசுப் நபி அவர்கள் குழந்தையா சிறுவராக இருக்கும் பொழுது அவங்க தகப்பனார் யாக்கூப் நபிட்ட போய் என்ன செய்யறாங்க சொல்றாங்க, தகப்பனே இந்த மாதிரி நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு என்ன? சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரம். வானத்தில் ஒரு 11 நட்சத்திரம் இருக்குது, ஒரு சூரியன் இருக்கு, ஒரு சந்திரன் இருக்கு, இது எல்லாமே எனக்கு சஜிதா செய்யற மாதிரி பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இது எப்படி சஜிதா செய்யற மாதிரி பார்க்க முடியும்? எப்படி சஜிதா செய்யற மாதிரி வளைச்சு கழிச்சு முட்டுக்காலெல்லாம் இருக்காது, வளையும் மாதிரி சூரியன் சஜிதா செய்யுங்கிறேன். இவைகள் எல்லாம் இவர் சொல்ல கேட்கிற மாதிரி பணிகிற மாதிரி என்ன அர்த்தம் அதுக்கு? சஜிதா செய்ய கண்டேன்னு சொன்னா சஜிதா செய்யவெல்லாம் கண்ணட பணிகிற மாதிரி காண்றாரு. இவர் இவர் சொல்றது கேட்கிற மாதிரி 11 நட்சத்திரம் இவர் சொல்ல கேட்குது, சூரியன் இவர் சொல்ல கேட்குது, சந்திரன் இவர் சொல்ல கேட்குது கனவுல. இதை பார்த்துட்டு தாப்பனார்ட்ட சொல்றாரு. தாப்பனார் என்ன பண்றாரு? நீ அவருக்கு விளக்கம் வழங்கிருச்சு, இவர் இவர் மகன் வந்து பெரிய இடத்துக்கு வரப்போறோம், இந்த கனவை வந்து வெளியே சொன்னோம்னா அண்ணன் தம்பி மாறுவனால பெரிய சிக்கலாய் போயிரும் சொல்லி, லா தக்சு சுருயா காலா இகவத்திக்க, உன்னுடைய சகோதரர்களுக்கு இந்த கனவை சொல்லிவிடாத. ஏன்னா அந்த 11 நட்சத்திரங்கிறது 11 சகோதரர்கள் வந்து குறிக்கிறது, சூரியன் சந்திரன் வந்து தாய் தந்தையை குறிக்கிறது. எல்லாருமே உன் சொல்ல கேட்கக்கூடிய ராஜாவா நீ ஆவ, உனக்குள்ள இவங்க எல்லாம் இருப்பாங்க, நீ ராஜாவா ஒரு காலத்துல போவ, அப்ப வந்து தாய் தந்தையெல்லாம் உன் ராஜாவாயிட்டா குடிமகன் ஆயிருவாங்கல்ல. ஒருத்தர் நான் வந்து ராஜாவாயிட்டேன்னா எங்க பாப்பாவுக்கு எனக்கு இல்லதானே இருப்பாரு, எங்க அம்மா எனக்கு இல்லதானே, அவங்க என்ன பெத்தவங்கிற வகையில பெரியாளா இருந்தாலும் நான் மன்னரா போயிட்டேன்னு சொன்னா மன்னருக்கு கீழே கட்டுப்படக்கூடியவங்களும் அவங்க ஆயிருவாங்க. அந்த மாதிரி உனக்கு உன் சகோதரர்கள் 11 சகோதரர்களும் உன்னுடைய தாயும் தந்தையும் உனக்கு கீழே இருப்பாங்க, நீ அந்த நாட்டுக்கு ராஜாவாயிருவ, இதான் அதுக்கு விளக்கம்ங்கிறத அதனால மறைக்க சொல்லிட்டாங்க, இப்ப சொல்லிவிடாதே. இது 12 சூராவுல 4 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பிற்காலத்தில் என்ன இருக்குது, இவர் அந்த மாதிரி கடத்தி கொண்டு போய் விற்கப்பட்டு அடிமையா விற்கப்பட்டு அந்த அரண்மனையில இருந்து ஜெயில போடப்பட்டு பிந்தி அவர் நம்பி மந்திரியாக்கப்பட்டு கடைசி ராஜாவாயிடுறாரா? ராஜாவான பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அபவைகி அலல் அரிசி, தன்னுடைய தாய் தந்தையரை சிம்மாசனத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் உட்கார வைத்தார்கள், எல்லாரும் வந்து யூசுப் நபிக்கு பணிந்தார்கள், சைதாவில் விழுந்தார்கள் இருக்குது. பாப்பாவை மோனுக்கு சைதா செய்தார் அர்த்தமா? அது வரக்கூடாது இருக்கா? என்ன பண்றான்னா பாப்பாவை அம்மாவை அரிசியில சிம்மாசனத்தில் உட்கார வச்சாராம். எப்படி கணக்கு பணிவுதான் அர்த்தம் காட்டுறதுக்காக வேண்டி. வாப்பாவும் இம்மாவும் என்ன செய்யறாரு? யூசுப் நபி ராஜாவெல்லாம் போன பிறகு சகோதரர்கள் வாப்பா அம்மாவெல்லாம் ஒன்னா சேர்ந்த பிறகு என்ன செய்யறாரு? வாப்பாவை தாய் தந்தையரை தூக்கி அலல் அரிசி சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறார். சுஜ்ஜதா, அவங்க சகோதரர்கள் எல்லாருமே அவருக்கு பணிந்து விழுந்தார்கள் இருக்கிறது. இப்ப எப்படி தாய் தந்தையர் சிம்மாசனத்தை உட்கார்ந்து செய்ய முடியும்? அந்த தாய் தந்தையரும் நீ தான் ராஜான்னு ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். நீ ராஜா, நாங்க குடிமக்கள், அண்ணன் தம்பி மாறுவோம்னா நீ ராஜா, அண்ணன் தம்பி தனியா இருக்கட்டும்பா, என்ன நீ ராஜா ஆயிட்ட, நாங்க உன் நாட்டில் வாழக்கூடிய ஒரு குடிமக்கள் ஆயிட்டோம், இந்த பணிவை ஒத்துக்கொண்டார்கள் என்று சொல்லிட்டு அப்ப சொல்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட சொல்றாங்க, முந்தி ஒரு கனவு கண்டு சின்ன பிள்ளைல உங்களுக்கு சொன்னே அதுக்கு விளக்கம் இதுதான். அவர் விளக்கம் சொல்றாரு, இதுதான் என்னுடைய கனவுக்குரிய விளக்கம். என் இறைவன் இதை மெய்ப்படுத்தி விட்டான், உண்மையாக்கி தந்து விட்டான், கனவின் மூலமாக நற்செய்தி வரும் இல்லையா, இது மாதிரி அவர் கண்டாரு. அதே மாதிரி என்ன செஞ்சிருச்சு, 11 நட்சத்திரங்களை கண்ட மாதிரி 11 சகோதரர்களும் இவருக்கு கீழே தாய் தந்தையர் பணிகிற மாதிரி கண்டதுனால அவங்களும் இவருக்கு கீழே வந்து விட்டார்கள். 12 சூராவுல 100 வசனத்தில் இது இருக்கிறது. அப்ப இதுல என்ன விளங்குறது? இந்த சைதாவுக்கு என்ன அர்த்தம்?
இந்த சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? பணிவு தான் அர்த்தமே தவிர காலில் விழுந்தாருங்கிற அர்த்தம் கிடையாது. கிடையாதுங்கிறதுக்கு பெரிய ஆதாரம் என்னன்னு கேட்டா, பாப்பா உமாவும் மேல இவர் தான் கீழே நிக்கிறாரு. பாப்பா அம்மாத்துக்கு இவர் உட்கார சிம்மாசனத்தில் உட்கார வச்சு விட்டாரு. அவங்க இவருடைய ராஜாங்கிறத ஒத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம் வருதே தவிர, அவங்க இவர் காலில் விழுந்தாங்கன்னு வரவே இல்லை. ஆனா சுஜ்ஜ தண்டு வருது, சஜிதாவில் விழுந்தார்கள் வருது. சஜிதாவுக்கு என்ன அர்த்தம்? இது ரசுல்லா காலத்துக்கு முந்தின சஜிதானா? ஒரே டாபிக் தான், ரசுல்லா காலத்துக்கு முந்தினதா, ரசுல்லா காலத்துக்கு பிந்தினதா? ரசுல்லா காலத்துக்கு முந்தின மேற்றா இருந்தா பணிவு, ரசுல்லா காலத்துக்கு பிந்தின மேற்றா இருந்தா இப்ப செய்யற சஜிதா. இப்ப நம்ம எதை சஜிதான்னு செய்கிறோமோ அந்த அர்த்தத்தில் வந்துவிடும் என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி வந்து அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல 13வது சூராவுல 15வது வசனத்தில் சொல்கிறான், அல்லாஹ்வுக்காக வானம் பூமியில் உள்ளவையெல்லாம் சஜ்தா செய்கின்றன்னு சொல்லிவிட்டு, அவர்களுடைய நிழல்களும் சஜ்தா செய்கின்றன அல்லாஹ்வுக்கு. நிழல் எப்படி சஜ்தா செய்யும்? நிழல்கள் வந்து நம்ம நிழல் இருக்குல, சூரியன் நிழல், சந்திரன் நிழல், மரத்து நிழல், மலைகள் நிழல், நம்முடைய நிழல், கழுத குதிரை நடந்து போன அதனுடைய நிழல்கள், இந்த நிழல்களும் கூட அல்லாவுக்கு என்ன செய்கிறது? சைதா செய்கின்றன. காலையிலும் மாலையிலும் சைதா செய்கின்றன. அல்லா ஏன் காலையிலே மாலையிலங்கிறான்? அதுதான் சாய்வு இருக்கும், நிழல் கிடைக்கும். உச்சில இருந்தா கிடைக்காது இல்லையா? காலையில அங்கிட்டு வரும்போது இந்த நிழல் அப்படி சாஞ்ச மாதிரி இருக்கும், சாயந்தரம் அங்கிட்டு போகும்போது இந்த நிழல் சாஞ்ச மாதிரி இருக்கும். அந்த நிழல் வந்து என்ன செய்கிறது? அல்லாவுக்கு பணிவை காட்டுகிறது. அந்த தோற்றத்தை பார்த்தோம்னு சொன்னா அல்லாவுக்காக நிழல் கூட பணிகிறது காலையிலையும் மாலையிலையும். ஒரு இலக்கிய நயத்தோடு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதுலையும் சஜிதாங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். நிழல், நிழலுக்கு வந்து நெத்தி முகம்லாம் இருக்குதா? நிழலுக்கு வந்து முட்டுக்கால் கை கால்லாம் இருக்குதா? விரல்லாம் இருக்குதா? அவையும் சஜிதா செய்கின்றன. நிழல் சஜிதா செய்கின்றன என்ன அர்த்தம்? நிழலும் பணிகிறது, பணிவை காட்டுகிறது, அவ்வளவுதான். நெத்திய கொண்டு நிலத்தில் வைக்கிற அர்த்தம்லாம் கிடையாது. ஏன்? இது ரசுல்லா காலத்துக்கு முந்தைய பிடிச்ச நிழல்லாம் இருக்குது. ரசுல்லா வந்தப்பதான் நிழல் கண்டுபிடிக்கப்படல, அதனால இது முந்தின விஷயமா இருக்கிறது. இது வந்து 13வது சூராவுல 15வது வசனத்தில் இதை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இதே நிழல் சஜிதா செய்கிற விஷயத்தை வந்து 16வது சூராவுல 48வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 16வது சூராவுல 49வது வசனத்தில் இந்த பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் கால்நடைகளும் அல்லாவுக்கு சஜ்தா செய்கின்றன அல்லாஹ் சொல்றான். அது எப்பவும் ருக்குல தான் இருக்கு. இப்ப பார்த்தாலும் ஆறு மாதம் இருக்கு, அது சஜ்தாவே செய்யாது. அது எப்படி இருக்கு? இப்ப பார்த்தாலும் ருக்கு இருக்கிற மாதிரியான ஒரு மெத்தட்ல தான் அது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா எல்லா கால்நடைகளுமே அல்லாவுக்கு சஜ்தா செய்து கொண்டே இருக்கின்றன அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 16:49 இந்த சஜ்தாக்குலாம் என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் அர்த்தம் வந்து பணிகின்றன. அல்லாஹ் அல்லாஹ் பெரியவன்கிறத ஒத்துக்கொண்டு அவன் வகுத்த பாதையில் நடக்கின்றன. ஏத்து பேசுவது கிடையாது. மனுஷன் கொஞ்சம் பேர் எதுக்குறானே தவிர மற்ற ஜீவன்கள்லாம் என்ன செய்யல, அல்லாவுக்கு பணிகிற விஷயத்துல எந்த குறைகளும் வைப்பது கிடையாது அப்படிங்கறத இதுல இருந்து விளங்கிக் கொள்கிறோம். அப்ப இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய மெசேஜ் என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சஜ்தா செய்யுமாறு மலக்குகளுக்கு எல்லாம் உத்தரவு போட்டது உண்மை. அந்த சஜ்தாவுக்கு அர்த்தம் என்ன? யாரும் மறுத்தாத, அது நாங்களும் கடைபிடிப்போம். அதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் போட்டி வைக்கிறோம், ஒருத்தர் ஜெயிச்சிட்டாருன்னா தோத்தவர் தோல்வி ஒப்புக்கொள்ளணுமா இல்லையா? அதுதான் பணி. வேறன்ன நீங்க தோத்துட்டீங்க, நாங்க தான் தோத்து விட்டோம்னா பணிஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். உங்களை படைக்க வேணாம், நாங்க தான் சொன்னோம், பார்த்தா நீங்க எங்களையெல்லாம் ஜெயிச்சு விட்டீங்க, நீங்க ஜெயிச்சீங்க, நாங்க தோத்துட்டோம்னா பணிஞ்சாச்சு, அவ்வளவுதான். அங்க ஒரு போட்டி வச்சு ஒரு ஆள் ஜெயிக்கிறாங்க, ஒரு ஒரு பெரிய கூட்டம் தோத்து போயிடுதுன்னு சொன்னா ஜெயிச்சவருக்கு வந்து தோத்தவங்க பணியத்தானே செய்யறாங்க. அதான் அதுக்கு அர்த்தம் பணியுங்கள் சொன்னா பணியை ஒத்துக்கிற மாட்டேன் இங்கிலீஷ் மட்டும். அது எப்படி? இந்த போட்டியில அவர் ஜெயிச்சுட்டா கூட என்னை நெருப்புல படைச்சு அவர் மண்ணில் படைச்சான்ட்டான், வேற டாபிக் நான் எடுத்துட்டான். எதுக்கல்ல பணிய சொன்னார்? போட்டியில அவர் ஜெயிச்சிட்டார், நீ தானே தோத்து போயிட்டேன்னு கேட்டா அதெல்லாம் கிடையாது. என்னை நெருப்புல நம்ம என்னை படைச்சு போடுங்க, அவர் மண்ணில் படைச்சிருக்க நான்